நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. என்ன சார், ஏதோ கேள்விலாம் கேட்கணும். நீங்க நீங்க ஏன் இப்படி புருவத்தை சார் ஐ மீன் ஆர்டிஃபிஷியலா பண்ணிக்கிறீங்க? எல்லாமே இயற்கையா இருந்தா யார் சார் ரசிக்கிறாங்க? சினிமாவில ஜனங்கள் ரசிக்கணுங்கிறதுக்காக, முக்கியமா ஆண்கள் ரசிக்கணுங்கிறதுக்காக இப்படிலாம் வேஷம் போட்டுக்கிறீங்களே, இது உங்களுக்கு ஒரு அடிமைத்தனமா தோணல? சார், உங்ககிட்ட நிறைய நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் எதை எதையோ நினைச்சு மனசு குழப்பிக்கிறீங்க. இப்போ பாருங்க, காலையில் கற்புக்காக போராடி உயிரையே விட கதாநாயகி வேஷம், பகல்ல ஒரு ப்ராஸ்டியூட், ராத்திரி ராஜகுமாரி, இதெல்லாம் திங்க் பண்ணவே நேரம் கிடையாது சார். செக் 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 செக். நீங்க சினிமா உலகத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சினிமாவை எல்லாரும் விரும்பி தான் பாக்குறாங்க, ஆனா அதுல நடிக்கிறவங்களை மட்டும் ரொம்ப கெட்டவங்களாவே நினைக்கிறாங்களே. கேமரா முன்ன நின்னாலே அவ ஒரு கருப்பு பணவாங்கிற நினைப்பு எல்லாருக்கிட்டே இருக்கிறத நினைச்சாலே எரிச்சலா இருக்கு. ஏன் சார், சினிமா உலகத்துக்கு வெளியே மட்டும் பெய்யின உடனே மழை பெய்ய வைக்கிற பொம்பளைங்களாவே இருக்காங்களா என்ன? நான் இப்படி சொல்றதுக்காக நீங்க என்ன மன்னிக்கணும். நோ கேரியா, இங்கே இவ்வளவு வேதனை இருக்கான்னு ஆச்சரியமா இருக்கு. இந்த சினிமா உலகம் இருக்கே, அத பத்தி கதை கதையா சொல்லலாம் எழுதலாம். ஆ, மறந்தே போயிட்டேனே, சுந்தரமூர்த்தினே குமார் ஆர்ட்ஸ்ல நாளை காலையில காஷி கேட்டிருக்காங்க, கண்டிப்பா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுங்க. என்ன உலக மனிதர் சொன்ன போவா? இல்ல இல்ல, துப்பிட்டு ஒழுங்க போய் பதில் சொல்லிட்டு வாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? ஓ, ஐம் சாரி, நான் தான் சொல்லிட்டு இருந்தேன்ல, இந்த சினிமா உலகத்துல எவ்வளவோ வேடிக்கை வேதனை எல்லாமே இருக்கு. கண்ணுக்கு மேல என்னமோ ஒட்டிட்டு இருக்கு. ஒண்ணு இல்ல ஜிகினா, இன்னைக்கு கூட ஒரு காதல் காட்சியில் நடிக்க போறேன், நீங்களே வந்து பாருங்களேன். ஐ அம் ஷூர் யூ வில் என்ஜாய் இட். என்னங்க மஞ்சு, ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிறப்ப செட்லயே அத்தனை பேர் எதுலயும் இப்படி சிரிச்சிட்டீங்க? சாரி யார், அவங்க காதல பத்தி பேசிட்டாங்களே. என்ன காதல்? நம்ம காதல் புனிதமானது, தெய்வீகமானது. இத கேட்டாவே எனக்கு கொமட்டிட்டு சகிச்சுக்கவே முடியல தெரியுமா? அவங்களுக்கு தோணுனதை அவங்க சொல்றாங்க. மிஸ்டர் அருண், காதல், அன்பு, பாசம் இந்த வார்த்தைக்கெல்லாம் உண்மையிலே அர்த்தம் கிடையாது, எல்லாம் பொய். உங்களுக்கு இது மேல் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், அதுக்காக இப்படி வெளிப்படையா இன்சல்டிங்? நோ நோ அருண், நான் இன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கல. லவ்வோட போலித்தனத்தை பார்த்து தான் நான் சிரிச்சிட்டேன். லவ் பத்தி தெரியாதவளோ அதை புரிஞ்சுக்காதவளோ இல்லைனா குடும்பம் அதுல ஏற்படுற சந்தோஷம் இதெல்லாம் சின்ன வயசுலயே பறி கொடுத்துட்டு மனசு எதையோ நினைச்சு எங்கேயோ அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். புதசேத்துல காலை வச்சு பொதிஞ்சு போயிட்டு இருந்தப்பதான் கிருபாவை பார்த்தேன். கிருபா அப்ப என்னோட கூட படிச்சுக்கிட்டு இருந்தா. எல்லா நவநாகரிக இளைஞன்கிட்ட இருக்கிற எல்லா அம்சமும் அவங்கிட்ட இருந்துச்சு. அப்புறம் என்ன, காதலிக்க வேண்டியதுதானே, நானும் அதைதான் ஒரு ஆம்பளை பையனோட பேசுறதே பெரிய விஷயமா இருந்தப்போ அவனோட நான் நினைச்ச இடத்துக்கெல்லாம் சுத்தலாங்கிறது ரொம்ப பெரிய பாக்கியமா இருந்தது. யாருக்குமே கிடைக்காதது எனக்கு கிடைச்சிட்ட மாதிரி அப்படியே பூரிச்சு போனேன். அருண், இப்ப நினைச்சாலும் வேடிக்கையா இருக்கேன். பத்திரிகைகள் சினிமாவில் வர்ற காதலர்கள் மாதிரி நாங்களும் பீச், தியேட்டர், ஹோட்டல்னு சுத்தணும். என்னோட கவலையெல்லாம் மறைஞ்சு போய் எனக்கு ஏற்பட்ட அந்த சந்தோஷம் நிஜமானது, நிலையானதுன்னு நம்பினேன். எங்கள் காதல் புனிதமானது, தெய்வீகமானதுன்னு ரெண்டு பேரும் எவ்வளவு நாள் பேசியிருக்கோம் தெரியுமா? இப்ப ஷூட்டிங்ல கேட்டமே அந்த வசனம் மாதிரி, அவன் இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம அவன் இல்லைன்னு பேசி எப்படியெல்லாம் உருகி போயிருக்கும் தெரியுமா? இப்போ அதெல்லாம் பைத்தியகாரத்தனமா பட்டாலும் நொறுங்கி போய் நின்றுட்டு இருந்த அந்த நாட்கள்ல அவன் இருந்தது ரொம்ப இதமா இருந்துச்சு. காட்டு வழியில கிடைச்ச வழித்தன மாதிரி கிருபா எனக்கு
வீட்ல ஏற்பட்ட ஒரு வெறுமைய கிருபா நிரப்பிட்டதா நினைச்சு சந்தோஷப்பட்டேன். அப்படி ஏமாந்து போனது எனக்கு சொப்னமா இருந்துச்சு. அம்மா என்ன முதல் தடவையா கொலை பண்ணா, இவன் என்ன ரெண்டாவதா கொலை பண்ணா. அவனை நினைக்கும் போது எனக்கு உப்பமாதான் இருந்தது. ஆனா இது கோழத்தனம் இல்ல, எல்லா இளைஞர்கள்ட்டயும் இருக்கிற மன மலட்டுத்தனம் தாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த சாக்லேட் விளம்பரத்துல உங்க டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அது பழசாச்சே. அதுல நீங்க ஒரு ஜீனியஸ் தான். எப்படி உங்களுக்கு இப்படி எல்லாம் ஐடியா தோணுது? அதுவா, டெய்லி காலம்பரை 3 மணிக்கு எழுந்திருச்சு ஒரு டம்ளர் பச்சை பால குடிப்பேன். அதுக்கப்புறம் பீச் பக்கமா ஓடுவேன். கண்ணை இருக்க மூடிக்கிட்டு கழுத்தளவு ஆழத்துல நின்னுட்டு ஓன கத்துவேன். உடனே ஐடியா தானா வந்துடும். பயந்துட்டியா? ஐடியா என்ன ஐடியா? 4 ஃபாரின் மேகசின்ஸ் புரட்டினா நூத்துக்கணக்கான ஐடியா தானா வந்துட்டு போகுது. இதெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு யோசிச்சு ஒரிஜினலா பண்றதால நினைச்சேன். எப்படி காப்பி அடிச்சோங்கிறத மறைக்கிறது தான் பெரிய சாமர்த்தியம். சந்திரன், அந்த செல்லோ டேப் எடு. பெரி, சந்திரன், உனக்கு வயசு என்னாச்சு? 19 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? சாச்சா இல்ல. என் கூட படுத்துக்க சொன்னா படுத்துவியா? ஐயோ, எங்க அக்கா மாதிரி. அக்காவா? அக்கா மேல கண்ட இடத்துல கைப்பட கூடாது. ஏன் இப்படி கழுகு மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க? ரொம்ப கோவப்பட்டீங்கன்னு நினைக்கிறேன். சந்திரன் பண்ணது தப்புதான், அதை நீங்க கண்டுக்காம இருந்திருக்கலாம் இல்ல கண்டிச்சிருக்கலாம். நீங்க ஒரேடியா பிடிச்சிட்டீங்க. என்னால முடிஞ்சா பொசுக்கி இருந்திருப்பேன். சந்திரன் மாதிரி ஒருத்தன் தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிடலாம். நான் சந்திக்கிற சந்திரன், இந்திரன், குப்பன், சுப்பன் எல்லாருமே அயோக்கியனாதான் இருக்கானுங்க. நீங்க ரொம்ப பொதுப்படையா பேசுறீங்க. அவசரப்பட்டு நான் வார்த்தைகளை கொட்டுறதா நினைக்காதீங்க. அனுபவத்துலதான் சொல்றேன். You know how to extract things. என்ன பத்தி யார்ட்டுமே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவனா? உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன், சொல்லவும் வைக்கிறீங்க. ஓகே, அடடே மஞ்சுவா, ஏமா எப்படிமா இருக்கிற? நல்லா இருக்கிறியா? ஆமா, சர்ச்ச பக்கம் உன்னை காண்றதே இல்லையே. ஸ்கூல்ல படிக்கிறச்ச, இத பிளே கிரவுண்டா நினைச்சு விளையாடுவோம். இப்போ பெரியவள ஆயிட்டேங்கறியா? பிரச்சனைகள் அதிகமாயிடுச்சு ஃபாதர், குழப்பங்கள் என்ன கொன்னுகிட்டு இருக்கு. கர்த்தர் உன்னை காப்பாத்துவார். என்ன மன்னிச்சிருங்க ஃபாதர். எந்த கடவுளாதான் இருக்கட்டுமே, செய்யற உதவியை கொஞ்சம் குவிக்கா செய்யக்கூடாதா? ஏன் சிரிக்கிறீங்க? அவருக்கு ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ், என்ன பண்ண முடியுங்கிறீங்களா? அசிஸ்டன்ஸ் வச்சு கூடாது? ஓ, ஐ அம் சாரி. என் மனசு ரொம்ப குழம்பி இருக்கு ஃபாதர். அதுக்கு அமைதி தேடி தான் நான் இப்படி அலையிறேன். அதுக்காக தான் நான் இப்படி வந்திருக்கேன். அது ஒரு கசாப்பு கடையிலையோ இல்ல மயானத்திலயோ தான் கிடைக்கும்னா நான் அங்கேயே இருக்க தயாரா இருக்கேன். மஞ்சு, அமைதியை தேடி நீ எங்கேயும் அலைய வேண்டாமா, அது உங்ககிட்டவே இருக்கு. ஆனா அதை புரிஞ்சுக்க முதல்ல உனக்கு நம்பிக்கை வேணும். ஐ மீன் ஃபேத். குழப்பங்கள் உன் மனசை பாதிக்காத அளவுக்கு நீ உன் மனசை பக்குவப்படுத்திக்கணும். எஸ் மை சைல்ட், ஐ எம் கமிங் டு இட். குழப்பங்கள் உன் மனசை பலியாக்குறதுக்கு முந்தி நீ உன் மனசை வேற எங்கேயாவது திருப்பணும். இறைவனிடத்திலயோ, இசையிலையோ, இலக்கியத்திலையோ திருப்பணும். காட் வில் ஷூர்லி ஹெல்ப் யூ.
வாமனோ யார் தெரியுமில்ல மஞ்சு மஞ்சு மனோ தெரியுமில்ல மை சன் ஹலோ ஹவ் ஆர் யூ டு என்னப்பா பேனோ வீட்டுக்கு வந்தாச்சு டாடி பில் இந்தாங்க குட் மனோ பியானோ நல்லா ப்ளே பண்ணுவோம் வீட்டுக்கு வாயே ப்ளே பண்ணனும் சொல்றேன் கேட்கலாம் கம் ஆன் மனோ ரொம்ப நல்ல பியானோ வாசிப்பான் பியானோ இசை என் பிரச்சனைகளை தீக்கலனாலும் ஒரு ஆறுதலை கொடுத்துச்சு அவங்க வீட்ல இருக்கிறதே மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது ரொம்ப காலமா தேடி அலைஞ்ச ஏதோ ஒண்ணு அங்க கிடைச்ச மாதிரி இருந்தது அதனால அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சேன் அவங்கள எல்லாம் பார்த்தாலே சந்தோஷமா இருந்தது அவங்க பண்ற ஜெபம் அவங்க வீட்ல இருந்த அபூர்வமான அமைதியான அந்த சூழ்நிலை இதெல்லாம் எனக்கு புதிய நம்பிக்கைகளை தந்தது அப்படி இருந்ததா தோணுச்சு எந்த இடமாவது எனக்கு ஆறுதல் தராதா நினைச்சேன் ஒவ்வொரு நிமிஷமும் மனோ கூடவே இருக்கணும்னு நினைப்பேன் அவனோட இருந்தப்போ பேசினப்போ என் மனசையே காத்துல கரைச்சி விட்டுட்ட மாதிரி இருக்கும் அவனோட இருக்கிறப்பெல்லாம் யாரோ என்ன மயில் இறகால வருடி விட்டு கொடுக்குற மாதிரியே இருக்கும் மனோ கூட இருக்கிறப்போ அவன் முன்னால நான் நிக்கிறப்போ பைபிள்ல வர சாலமன் ராஜன் அவன் முன்னால நிக்கிற ஷீபா ராணியா என்ன நினைச்சுக்குவேன் நீங்க பரிவோட நான் சொல்றதெல்லாம் கேக்குற மாதிரி அவனும் என் கஷ்டங்களை எல்லாம் அவனோட பகிர்ந்துகிட்டான் அப்படி அவன் என்னோட கஷ்டங்களை கேட்டதே என்னை அவன் பக்கம் நெருக்கமா கொண்டு போச்சு என்னையே அவன்கிட்ட ஒப்படைச்சேன் ஏற்கனவே ஒருத்தனோட பழகி சம்பாதிச்சிருந்த கசப்பான அனுபவம் இருந்தும் திரும்பவும் மனவோட பழக ஆரம்பிச்சதுக்கு காரணம் என்னோட இந்த மனசுதான் எனக்கு பழைய பாசரம் ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது நீங்க இதை படிச்சிருக்கீங்களோ என்னவோ ஒரு குருவி துறைமுகத்துல நின்றுகிட்டு இருந்த ஒரு கப்பல்ல போய் அந்த கப்பல் தளத்துல சிதறி கிடந்த தானியங்களை பொறுக்கிட்டு இருந்தது அந்த கவனத்துல கப்பல் புறப்பட்டதை கவனிக்கல திடீர்னு அதை வீழ்ச்சி பார்த்தப்போ கப்பல் கடல்ல பாதி தூரம் போயிட்டு இருந்தது அடடா மோசம் போயிட்டமே எப்படியாவது கரைக்கு போயிடணும்னு நினைச்சு கரையை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது ஆனா கரையே காணோம் வேற வழி இல்லாம களைச்சு போய் திரும்ப கப்பலுக்கே வரும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கரைக்கு போகணும்னு தோணும் திரும்பவும் பறந்து பார்க்கும் முடியாம கப்பலுக்கே திரும்பி வரும் இந்த சிட்டுக்குருவிய மாதிரிதான் நானும் நிஜமான அன்பு தேடி அலைஞ்சேன் கடைசியில களைச்சும் போயிட்டேன் கேத அன்ப தேடி தேடி தான் நான் அலைஞ்சேன் ஆனா என்னோட துரதிர்ஷ்டம் பாலவனத்துல காணல் நீரை தேடி அலைஞ்சது மாதிரி என் கைக்கு கிடைக்கவே இல்லை வரும் எல்லா உறவுகளையுமே இழக்க நேர்ந்தப்போ தாங்க முடியாத வேதனையோட தான் நான் இழந்திருக்கேன் ஹாய் மஞ்சு என்ன பண்ணிட்டு இருக்க பர்னிங் தி கேண்டில்ஸ் இந்த மழுவத்தை பாரு அழிவுல கூட ஒரு அழகு என்ன திடீர்னு வேதாந்தம் பெருப்பேற்பட்டா வேதாந்தம் வர வேண்டியதானே என்ன விஷயம் எல்லாம் எங்க வீட்டு விஷயம்தான் மஞ்சு நீ வீட்டு விஷயத்தை ரொம்ப பெருசுப்படுத்துறேன்னு நினைக்கிறேன் நான் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா எங்க வீட்டுல இருக்க ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் வெறுக்கிறேன் எங்க அப்பாவையும் அம்மாவையும் நினைச்சா இன்னைக்கு என்ன தகராறு ஒரு கல்யாணத்துக்கு போறச்ச அவர் வாங்கி கொடுத்த புடவைய ஏன் கட்டிக்கலன்னு எங்க அப்பா கேட்க நீங்க சொன்ன கல்யாணத்துக்கு போறதே பெருசு இதுல நீங்க வாங்கி கொடுத்த புடவைய கட்டிக்கலனா என்ன குறைச்சல் எங்க அம்மா கேட்க ஒரே ரகம் ஓகே மஞ்சு நீயே அதுக்காக அவங்க அவங்களையே ஏமாத்திட்டு வாழற போலி வாழ்க்கையை பார்க்கும் போதும் எல்லாத்துக்கும் மேல கணவன் மனைவின்னு மிருகங்கள் மாதிரி ஒத்துற ஒத்துற அடிச்சுக்கும் போதும் எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்க எங்க அப்பாவை பிடிக்கலனா அவரை விட்டு விலகி இருக்கணும் எங்க அம்மா இல்லனா அவராவது அவங்கள வெளியே போக சொல்லியிருக்கணும் அசிங்கத்தோட வாழதான் அவங்களுக்கு பிடிக்கல எனக்கு என்னமோ அவங்கள பாக்குறதுக்கே பிடிக்கல I'm sorry மனோ போகாதீங்க நீங்க போறதுனால எனக்கு நிம்மதி ஏற்பட போறது இல்ல அதுக்கு பதிலா சங்கடத்துல இருந்து நீங்க நழுவுற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் ஏற்படுது Thank you.
பிரிவிலும் ஒன்று தொடரலாம் இனி எல்லாம் சுகமே. மஞ்சு, இந்த நேரத்துல எங்க வந்த? என்னாச்சு? எல்லா கேள்விக்கும் இப்படியே வெளியே நின்னு தான் பதில் சொல்லணுமா?
I'm sorry. Come in. என்ன விஷயம்? என்ன நடக்கணுமோ அது நடந்துச்சு. ஓ மஞ்சு, what happened? வீட்ல சண்டை. உன் பேரன்ஸ் தான் எப்பவுமே சண்டை போட்டுக்குவாங்க. அதுக்காக இந்த ராத்திரி வேலையில சண்டை அப்பாக்கும் அம்மாக்கும் இல்ல, எனக்கும் அம்மாக்கும். எதை பத்தி? நான் வீட்லயே தங்கிறது இல்லையா? ஊர் சுத்துறனா? இதனால இவங்க கௌரவமே போயிடுச்சான். நீ யாரு கேக்குறதுக்கு உன் யோக்கியத தெரியாதான்னு கேட்ட. மஞ்சு உன்ன கேக்குறது ஆஃப்டர் ஆல் உங்க அம்மா. கோழி மிதிச்சா கோழி மிதிச்சு குஞ்சு செத்துடுமாங்கிறியா? ஸ்டாப் தட் கிராப். கேட்கவே பிடிக்க. இவ்வளவு நாளும் அவளை என்னென்ன கேட்கணும்னு துடிச்சனோ எல்லாத்தையும் எல்லாத்தையும் சாட்டையில் அடிச்சா மாதிரி கேட்டேன். அவள் துடிச்ச ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசுலேருந்து மலமலையா பாரம் இறங்கினா மாதிரி இருந்துச்சு. இப்ப எவ்வளவு லேசா இருக்கு தெரியுமா? அப்பா இல்லையா? இல்லாம he is a gentleman. இதுக்காகவே இவ்வளவு நாளும் காத்துக்கிட்டு இருந்த மாதிரி நாசுக்கா வெளியே போயிட்டாரு. உங்க அம்மா ஒண்ணுமே பேசல? பேசாம வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவேன்னா நானே போறேன்னு சொல்லிட்டேன். என்னமோ நான் அனாத மாதிரியும் அவளை விட்டா வேற கதியே இல்லாத மாதிரியும் எனக்காக உயிரியே கொடுக்கறவங்களை பத்தி அவளுக்கு எப்படி தெரியும்? பர்டிகுலரா உங்களை பத்தி அவளுக்கு தெரியவே தெரியாது. மனு மஞ்சு நீ அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். உங்க பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எவ்வளவு தைரியமா இருக்கு தெரியுமா? என் வீட்டுக்கு போறதுக்கே பிடிக்கல. இனிமே நீங்க தான் எனக்கு எல்லாமே. சீக்கிரம் நமக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் எஸ் மஞ்சு, இப்படி நீ திடீர்னு நீங்க வந்துட்டதுனால எனக்கு என்ன செய்யறதுனே தோணல. அப்பா வேற ஊர்ல இல்ல. கொஞ்சம் இங்கேயே இரு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பார்த்துட்டு உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன். மனோ ஹேய் டோன்ட் வரி. எப்படி நன்றி சொல்றதுன்னே புரியல. நான் கையெடுத்து கும்பிடுறப்பா. என்ன சார் இது? மஞ்சு என் சிஸ்டர் மாதிரி. Manju, what is wrong?
மஞ்சு மஞ்சு கெட் அவே யூ போடா போ கெட் அவே ஏய் மஞ்சு மஞ்சு போடா ப்ளீஸ் மஞ்சு மஞ்சு ப்ளீஸ் ப்ளீஸ் நோ டேக் இட் மஞ்சு மஞ்சு ப்ளீஸ் இட் இஸ் மஞ்சு என்ன சொல்லுங்க அம்மா நோ ஏய் ஏய் மஞ்சு Manju, see, I can. What? Hey, hey, Manju, don't be silly. Don't be silly, Manju. That's all. Hey, hey, I'll kill you. Don't be stupid. Get away from here. Stupid, Manju. What? Manju, Manju, Manju. Manju, na sir, my, hey, hey, hey. Manju, hey, Manju, hey, hey, Manju, 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 please, na, na. Thank you.